ஸோ மக்களே, நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எஸ், நம்ம வந்து டேட்ஸ் லைஃப், டேட் கூட வந்து எப்படியோ ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் என் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு கூட இவ்வளோ சீக்கிரமாக இருந்துது கிடையாதுங்க. அந்த அளவுக்கு சீக்கிரமாக இருந்துச்சு. இன்றைக்கி இவரை பார்த்தே ஆகணும், இவங்க கூட ஃபோட்டோ எடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காகனே கிளம்புனேன் நான். அவன் சேனலில் அந்த வீடியோ போட்டிருப்பாங்க, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம சும்மா இருப்போமா, கிளம்பியாச்சு. நம்ம அவங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதே ஒரு 4-5 சேனல் தான் பண்ணியிருப்பேன். அது இவங்க சேனல் தான் செகண்ட் சேனலாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மதன் கோரி அண்ணா அது பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இவங்க ரெண்டு பேர் சேனல் தவிர நான் மோஸ்ட்டாக வேறு யார் சேனலும் பார்க்க மாட்டேன். ஸோ அதனால இவர் எப்படியாவது பார்த்துக்கணுன்னு கிளம்புனேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த அண்ணா சாலையில் வந்து இப்படிலாம் நடக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அங்கேருந்து வர எனக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க இந்த நிப்பான் பொம்மை அது கூடலாம் வந்து பேசி வழி நல்லா ஜாலி பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்தது கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பில்டிங் கிட்ட தான் அந்த வந்து அந்த பெட்டு அந்த இது இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அது பார்க்கறதுக்குலாம் முன்னாடி நம்ம வந்து அந்த படிக்கலாம் ஏறி அந்த சைடு போய் நிறைய பேர் எல்லாம் விளையாடிட்டுலாம் இருந்தாங்க. அந்த அம்பு விடுறது, அப்புறம் இந்த மாதிரி டான்ஸு, கும்பலாக சேர்ந்துலாம் டான்ஸ் ஆனவங்க சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல் வைபுனே சொல்லலாம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேஸ்கெட் பால்லாம் பார்த்தோம், ஃபுட்பால் பார்த்தோம், வாலிபால் பார்த்தோம், எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சு, டேபிள் டென்னிஸ் இருந்துச்சு, கிரிக்கெட் இருந்துச்சு, நம்ம ஃபேவரட் கிரிக்கெட் இருந்தது. ஸோ கிரிக்கெட்டை பார்த்தோன்னே நம்ம சும்மா இல்லை, நம்ம அதையும் விளையாண்டோம். ஆனால் முதல்ல எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கவர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்னமோ டென்னிஸ், இது என்னென்னு தெரில, இது டேபிள் டென்னிஸ். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்பு விடுவாங்க. ஸோ அது, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹெவன்லி ஃபார் அனிமல்ஸ் அதுக்கு வந்தோம். அந்த ஹெவன் ஃபார் அனிமல்ஸுக்கு தான் டேட் இருப்பாருன்னாங்க. ஆனால் அங்கே அப்போ இல்லை அவர். நான் போனது வந்து 6:50 இருக்கும் அப்போது, அங்கே இல்லை. ஸோ வந்து நம்ம இந்த பப்பீஸ்லாம் வந்து அப்படியே வீடு எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த பேர்ட்ஸ்லாம் கூட ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி பறவைலாம் நான் பார்த்ததே இல்லை. என் ஷோல்டரை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பெருசு, இந்த ப்ளூ கலர்லலாம் இருக்குல்ல அதில் அந்த பாலே என் கை அளவுக்கு இருந்துச்சு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் புது புது பப்பீஸாக வந்து எடுக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாமே ஃப்ரீ தான், அவங்களுக்கு ஃப்ரீ அடாப்ஷன் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ஆசையாக இருந்தது எல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. நிறைய பேர் அடாப்ட் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ஃபேன்சி ப்ரீட்லாம் அவங்க வந்து கூட்டு வந்தாங்க. ஆனால் இதெல்லாம் சேல்ஸ் கிடையாது, இதெல்லாம் அவங்க வீட்டில் வளர்க்குறதெல்லாம் கூட்டு வந்தாங்க. இதெல்லாம் விட்டால் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அதெல்லாம் நிறைய பேர் விருப்பப்பட்டு இப்போ அடாப்ட் பண்ணிட்டு போகிறத பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கும் ஆசையாக தான் இருந்தது. ஆனால் என் வீட்டில் என்னையே ஒரு நாய் ஒன்றை வளர்க்குறதே பெரிய விஷயம் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அதனால தான் நான் எடுத்துகிட்டு போகல. ஸோ இல்லை, நான் கண்டிப்பாக எடுத்துருப்பேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த லேபை வச்சு இன்னமும் உத்தலாம் பண்ணாங்க. இதுவும் சொல்கிறதெல்லாம் கேட்டு சூப்பராக தலையாயிடுச்சு. நான் இதை தொடலான்னு நினச்சேன், ஆனால் இது வந்து மாதிரி ரொம்ப பெருசாக இருந்தது நேரில் பார்க்கும்போது. அதனால் தொடுறதுக்கே லைட்டாக பயமாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் எப்படி தொட்டுட்டேன் நான், அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே கண்ணியாக செப்பு பாறையான்னு தெரில அது. ஸோ அது என்ன ப்ரீடுனு தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து அதுவும் சூப்பராக ஸ்டன் பண்ணிச்சு. அது இந்த லேபோட டபுள் மடங்கு ஆக்டிவாக இருந்துச்சுங்க, சூப்பராக பண்ணிச்சு. அதான் டயர்டில் படுத்துருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் நிறைய இந்த பப்பீஸ் எல்லாம் வந்து ஏதோ ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஸோ வந்து இந்த லேபை தான் நம்ம தொட்டோம். அது நம்ம கையை நக்கணுன்னே லைட்டாக ஜெர்க் ஆகிடுச்சு. ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை விட விளையாட்டு இருந்தோம். இந்த பூனை ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், அது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் கிரிக்கெட் தான் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இஷ்டப்படி தூக்கி வச்சேன் நான். அது தூக்கி அடிக்க தான் ட்ரை பண்ணேன், ஆனால் மாட்டலை. ஸோ ஃபஸ்ட்டு பால் வந்து லைட்டாக ஒய்டாக போயிடுச்சு, ஆனால் எட்ஜு வாங்கி பின்னாடி போயிடுச்சு அது. அண்ட் அடுத்த பால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டைம் பண்ணேன், ஓரளவு நல்லா போச்சு இந்த பாலு. ஆனால் ஒரு ரெண்டு பால் தான் ஆட விட்டானுங்க. அதுக்கப்புறம் நான் அப்படின்னு வாங்கிக்கிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பாலாஜி நான் பார்த்துட்டேன் நான். நான் அந்த சைட் போய் கிரிக்கெட் விளையாடுறதுக்கப்புறம் இங்கே இங்கே வந்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் இவங்களாம், நேரில் பார்த்ததே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அது வந்து பப்பீஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ வந்து இவங்களாம் இங்கே வாலண்டியராக இருக்காங்க அப்படின்னாங்களா அந்த வீடியோவில். ஸோ அதுக்காக இருக்கும் போல். ஸோ நம்ம டேடியும் பார்த்தோம். அந்த கொக்கோவெலாம் நான் நேரில் பார்ப்பேன் நினச்சே பார்க்கல. அது கொஞ்சம் வந்து பயந்துது போலங்க. அது வந்து பாலாஜி என்னை விட்டே போகலட்டு. ஸோ டேடையும் பார்த்தாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து இந்த மாதிரி கிட்டலாம் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சே பார்க்கல. பாலாஜி கூட தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தேன். கொஞ்சம் பயந்துட்டேன் இந்த இது வரைக்கும், ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, கொக்கோ டேட் எல்லாருக்கூடையுமே நம்ம ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ வந்து யார் அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவரை சுற்றி கூட்டம் நின்றுக்குச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான வீடியோஸ் போடுறாங்க அவங்க. ஸோ வந்து அதுக்கு தான் இந்த ஃபேன் பேஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ வந்து நம்மளும் ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஆகுமா அப்படின்றது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த அளவுக்கு ஆகலைனா கூட அட்லீஸ்ட் ஒரு 1K சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஸோ வந்து உங்கள் கையில் தாங்க இருக்கலாம். ஸோ வந்து நம்ம டேட் கூட வந்து நம்மளும் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியை வந்து ஃபோட்டோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு நானும் எப்படியாவது வீடியோ எடுக்க வச்சு இது ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுனால கிட்ட போய் எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்றனால அவர்கிட்டயே நின்றுட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு அப்புறம் எப்படியோ எடுத்துட்டேன் நானும் அவர் கூட ஃபோட்டோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பை காய்ஸ்.